ஹே ஹலோ, வெல்கம் டு ஆப் ஸ்டுடியோ. நான் புகழ் முனுசாமி. இன்னைக்கு வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ பற்றி பார்த்து போகிறோம். ஆக்சுவலாக அந்த டெமோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சது அந்த டெமோ வந்து லிங்க் கீழே தரேன், அதில் போய் பாருங்கள். யூ வில் கெட் அமேஸ்ட். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக இன்டர்வேட் பண்ணுறோம். ஸோ ஆப்பிள் விஷன் ப்ரோன்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் புது அழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இந்த எக்யூப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஆர் டிவைஸ், ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ் தான் வித் ஆடியோவோட வந்தது. நம்ம யூஸ்வலாக வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம நிறைய விஆர் டிவைஸஸ் வாங்கி வச்சிருக்கோம், கரெக்டாக விட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிட்ட. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா அப்படி இருக்கும். ஓகேவா? அதே போல் தான் வந்து இதுவும் ஒரு 3500 டாலர். ஓகே, அதனால தான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3500 டாலர் ப்ளஸ் டாக்ஸஸ் எல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா வரும் இந்தியன் ரூபீஸ்க்கு. தட்ஸ் ஓகே, அந்தளவுக்கு வந்து இதில் ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்காகவே ஆப்பிள் ஒரு ஸ்பெஷல் ஓஎஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா விஷன் ஓஎஸ், த ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ஸ் ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேக் வந்து ஓன் பண்ணியிருக்கு, ஆப்பிள் வந்து ஓன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேக் கம்ப்யூட்டர் வந்து மேக் ஓஎஸ், மொபைல்ஸ்க்கு வந்து ஐஓஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐபேடுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஐபேட் ஓஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த விஷன் ப்ரோ அந்த இந்த விஆர் கிட்டுக்காகவே ஸ்பெஷலாக அவங்கன்னா கொண்டு வந்தாங்கனாக்கா விஷன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரியலி அமேசிங். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா இந்த நேவிகேஷன் இருக்குல்ல அந்த கிட்டு போட்டிங்கனாக்கா ஆக்சுவலாக வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸோட கிட்டு கிட்டலாம் பார்த்தோம்னாக்கா லைக் ஃபுல்லாக மூடிட்டு இருப்பாங்க அப்படி கரெக்டாக. இதுக்குள்ளே வந்து ரெண்டு சினிமா தெரியும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகுனாக்கா உங்கள் வீடோ எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் அப்படியே தெரியும். ஜஸ்ட் இது ஆன் பண்ண உடனே என்ன தெரியும்னாக்கா அந்த ஆப்ஸு அதனுடைய வீடியோஸ் ஃபோட்டோகிளஸ் எல்லாமே உங்கள் கண்டு முடியாது வரும். அதை நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன்மேனில் வந்து அயன்மேன் வந்து எல்லா டேட்டாஸும் வந்து கலெக்ட் பண்ணி இப்படி இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுவார், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுவார்ல. அதாரிலலாம் நிறைய இது போல் மூவ்மெண்ட்ஸ் மூவ் பண்ணி டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நார்மலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது இந்த விஷன் ப்ரோவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனாப்பலாம். ஆக்சுவலாக அந்த நேவிகேஷன் எல்லாமே வந்து உங்களை ஐஸ் மூவ்மெண்ட்ஸ் வச்சு நேவிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணோம்னாக்கா ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளிக் பண்ணால் போதுங்க ஸ்க்ரால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவங்க காமிச்சு டெமோ காமிச்சாங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி அமேசிங். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபிசிக்கலாக அது வந்து அப்படியே தெரியும். லைக் உங்கள் வீடுனா வீடு, நீங்கள் எங்கே பஸ்ஸில் இருந்தால் பஸ்ஸு, இல்லை ட்ரெயின் இருந்தால் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாகவும் தெரியும். அது மேலே தான் இந்த வியூஸ் வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு. நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க வச்சிங்கன்னா இது முன்னாடி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கனாக்கா 10 ஃபோட்டோ வந்து தனித்தனியாக அங்கங்கே வச்சுட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேலரி இருக்கலாங்க, அந்த கேலரி வந்து உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த கேலரி வந்து ஒரு ஃபோட்டோவாக அங்கங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கண்ணை வச்சு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோல் காட்டிக்கலாம். சும்மா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பனோரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 2015 வந்துச்சு. அது என்னன்னாக்கா ஜஸ்ட் பனோரமானது வந்து ஜஸ்ட் ஒரு லாங் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண வேறு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அது குரூப் ஆஃப் ஃபோட்டோவை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவை தரும். அது யூஸ்வலாக நிறைய பேர் யூஸ் பண்ணது கிடையாது, ஏன்னா ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து ஃபேஸ்புக்லேயும் அந்தளவுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அந்த படம் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் விஷுவலாக அப்படி இங்கேருந்து இது வெளியே அப்படி தெரியுதுனால நீங்கள் ஜூம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன்ஷைட்ஸ் வந்து எவ்வளோ பெருசுனாலும் மாற்றிக்கலாமா, அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷைட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பெருசாக கிடைக்கினாக்கா உங்கள் ஸ்க்ரீன்ஷைட்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும். அது எவ்வளோ மீட்டர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும், கிட்டத்தட்ட 100 ஃபீட் வெளியே எக்ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவியை லைக் அவதார் போல் ஒரு மூவியை ஒரு 100 ஃபீட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வர இமேஜஸ்ஸு அந்த ரேஷியோஸ் எல்லாம் இவ்வளோ பயங்கரமாக வரும். ஆப்பிளில் வந்து ஃபர்ஸ்ட் எவர் 3D கேமரா இதில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3D கேமரா, டீ என்னடா சொல்கிறீங்க, அது கேமரா கேள்விப்பட்டுங்க. அதனால 3D கேமரா ஆப்பிள் வந்து சில 8MP கேமரா தந்தாலே இவ்வளோ குவாலிட்டி இருக்கும்னு தெரியும். இதில் வந்து 3D கேமரா தரப்போனால்தான் அந்த கேமராவோட குவாலிட்டி எந்தளவு இருக்கும் அப்படின்றது வந்து இமேஜினே பண்ண முடியல. அதனால வந்து 3D வீடியோஸும் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அந்த விஷன் ப்ரோ வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லல மூவி தியேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு பெரிய மூவி வந்து அப்படியே உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வந்துச்சுனாக்கா அது எவ்வளோ பெருசுனாலும் உங்களால் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் சுற்றி இருக்கிற ஸ்பீஸில் வந்து கிட்டத்தட்ட 100 ஃபீட்டு வச்சுட்டு ஒரு 30 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட மல்டி டைமென்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் அது 100 ஃபீட் வெளியும் நீங்கள் அதை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரேஷியோவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேமு ரொம்ப அடிக்டடான பீப்புள், கேம்ஸ் ரொம்ப விளையாடிங்கனாக்கா
உங்கள் நீங்கள் வேறு லெவலில் போயிடுவீங்க. உங்கள் கேம்ஸ் வந்து ஜாக்கி மூலமாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே கேம் இல்லைலாம். ஆனால் உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி டிஸ்பிளே ஆகும். என்ன டூயல் கேமாக இருந்தாக்கா ரெண்டு பேர் வேணுமே, அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் சிங்கிள் இதில் அப்படின்றத கொஞ்சம் நம்மளுக்கு வந்து புரியாத புரிதலாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு விஆர் கிட்டு தான் இருக்குது. இன்னொரு விஆர் கிட்டு வச்சிருக்கும் போது அவங்க வந்து இதுக்குள்ளே எப்படி மெச் ஆவாங்க அப்படின்றது வந்து சில அன்னோன் கொஷின்ஸாக இருக்குது. அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் இன்னும் கிடைக்கல. லெட் சி, ப்ராப்ளி அந்த கிட் வரும்போது அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் ப்ரௌசர் பண்ணதுக்காக அதுதான் சொன்னாங்களே, ப்ரௌசர்ஸ் வந்து அங்கங்கே வச்சுன்னு உங்களால் நல்லா படிக்க முடியும். ஏன்னா பெரிய ஸ்க்ரீனாக வச்சு நல்லா ஸ்க்ரால் பண்ணி அங்கே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். டேப்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மெசேஜஸ் ஒரு பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ப்ரெசன்டேஷன் தனியாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு கால் வருதுன்னாக்கா ஒரு ஜூம் கால்ஸ் பிடிச்சிங்க போட்டு ஜூம் கால் எல்லாரும் யாராவது பேசுகிறாங்களோ அவங்க அதெல்லாம் ஸ்க்ரீன் முன்னாடி அங்கே செவத்துலேயோ இல்லை நம்ம ஸ்பேஸ்லேயோ எங்கே எங்கே வேணுமோ அங்கே வச்சு வச்சுட்டு அவங்க கூட நேராக இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் நின்று சுற்றி பேசுறது வந்து செம்ம ஃபீலாக இருக்கும். சும்மா ஹை கிளாஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாபரேட்டிவாக நல்லா பேசிகிட்டே இது பண்ணுறவங்க அதை மேபி டிசைனர்ஸ் டெவலப்பர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாங்களா அந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் பேசும்போது இன்னும் ஹை கிளாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேக் ஓஎஸ் ஜஸ்ட் லைக் தட் கனெக்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. மேக் ஓஎஸ் கனெக்ட் பண்ணி உங்கள் மேக்ஸ் ஓஎஸை தூக்கி இருந்தாலும் பக்கம் போட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்தாலும் பக்கம் எக்ஸ் கோடை வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் வந்து கோட் அடிக்கிறது வந்து செம்ம ஃபீலாக இருக்கும். உங்களுடைய ஓஎஸ் உங்களுடைய ஆப் வந்து அப்படி ரன்ட்ரா ஆகுது அப்படின்னு தோணும். அவர் செம்ம ஃபீல்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னாக்கா அப்பவும் உங்களை விட மாட்டோம். தூங்கும்போது பத்துட்டு அந்த கிளாஸை போட்டு உங்களோட ஸ்க்ரீன் இருக்குல்ல வானத்தை மேலே டாப் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வானமாக மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வேணுமா பட்டர்ஃப்ளை உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து டாப் ஃப்ளோரில் அப்படியே மிதக்கிற மாதிரி பண்ணி விட்டுலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் யோகா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 3D வந்து அந்த எஃபெக்ட் லைக் ஃப்ளவர்ஸோ இல்லை வந்து தண்ணி ஊற்றுத்தோ அது போல் வந்து 3D வந்து அப்படியே அந்த ஃபீலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஃப்ளைட்டில் வந்து சுற்றி ஆளுங்க இருப்பாங்கள்ல ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஃப்ளைட்டில் உட்காந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா சில பேர் போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆனால் இந்த விஷன் ப்ரோ போட்டுட்டு ஃப்ளைட்டையும் சுற்றி ஃப்ளைனே இல்லாத மாதிரி ஒரு இன்னொரு என்வாயன்மெண்ட் அப்படியே சுற்றி கிரியேட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து டிவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த டிவியை வந்து நடுவில் வச்சுட்டு சுத்தமாக நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கிற இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை வந்து இது கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுனாடா ஃப்ளைட்டில் போகிறோம் அந்த ஃபீலே இல்லாமல் நீங்கள் இது கொண்டு வரீங்கன்னா என்னடா பண்ணி வைக்க போகிறீங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எப்படி எப்படி இதை டிசைன் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தந்துருக்காங்க. சும்மா மாடல் சிஸ்டம் அந்த ஹெட் பேண்ட்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி நீங்கள் பேட் வந்து இங்கே வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் ஸ்பேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் அவங்களுடைய ஸ்பேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸில் அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே ரெண்டர் பண்ணோம். இன்கேஸ் வந்து யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபுல் ஸ்பேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் அப்படியே வந்து நுணுக்கமாக அதை வந்து ரெண்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒவ்வொரு ரெண்டு இங்கே ஐஸில் வச்சுருக்கீங்களா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 4K டிவி வந்து எந்தளவுக்கு ரெசல்யூஷன் கொடுக்குமோ அதை விட ஹையர் ரெசல்யூஷன் 23 பில்லியன் ஃபிக்சஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா விஆர் கிட்டில் வந்து ஆடியோ வருமா தெரியலையே நான் வந்துட்டேன். ஓகே இதில் வந்து விஆர் கிட்டில் வந்து இங்கே இருக்க ஆடியோ இங்கே வச்சுருக்கானுங்க ஆடியோ இந்த இங்கே இருக்கிற ஆடியோ வந்து சவுண்டு வந்து இங்கே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹெட்ஃபோன் கிடையாது இங்கே இருக்குது இப்படி சுற்றி விஆர் கிட்டு வச்சுருக்காங்களா இங்கே இருக்க ஆடியோ வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து எந்த அளவுக்கு சவுண்டு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு இதில் வந்து சரௌண்டிங் சவுண்டு கேட்குமா இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் கேட்குமா அப்படின்றது வந்து எப்படின்னு தெரியல. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னாக்கா எப்படியோ பக்கத்தில் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும்ல. இன்கேஸ் ஃப்ளைட்டில் போகும்போது தொம்பு தொம்புன்னு சவுண்டு கேட்டால் அதிகமாக இருக்கும் நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கணும் அப்படின்னாக்கா இன்கேஸ் காது கேட்காதவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இங்கே ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி போயிருந்தாக்கா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன டெக்னாலஜின்னு தெரியல. ஸோ அது வந்து சுற்றி சரௌண்டிங் இங்கே மட்டும் இங்கே தான் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த வேவ்ஸ் லென்ஸு பட் இந்த சுற்றி சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாம் வர மாதிரியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்பேஷியல் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3D மேப்பிங் வந்து
பண்ணதுனால லைக் ஃபர்னிச்சர்ஸு என்னென்ன இருக்கும் பக்கத்தில் அது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு ப்ராசஸர் வச்சுக்கோங்க, வந்து M2 வந்துச்சு இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இன்டெலை ரீப்ளேஸ் பண்ணி வந்த M1 M2 சிப் வந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா R1 அப்படின்னு புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. அந்த சிப்போட ப்ராசஸ் என்னென்ன பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த சென்சார் டேட்டாலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணது மட்டும் தான் அந்த R1 சிப்போட வேலை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டுவல் சிப், ஒன்று வந்து M2 சிப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா R1 சிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஓவரால் பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் வந்து இஸ் மேட் ஃபார் ப்யூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டஃப். ஸோ ஒரு $3,500 வந்து இது ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ காசு குத்தி அவன் வாங்கி வைக்கிது, அட்லீஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு 20 days நான் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம், நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன், ஒரு 20 days யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறேன். அப்போது இந்த வீடியோ அந்த இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது 2024 தான் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ எப்படியோ நம்ம வாங்கி ரிட்டர்ன் பண்ணுற போகிறவங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோடா இந்த கிட் வந்தோடனே. நன்றி மக்களே, மறக்காமல் அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் தரேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூ வில் கெட் சர்ப்ரைஸ்ட் அண்ட் யூ வில் கெட் டு நோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பை பை.